தேர்தல் 2024. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து நிறைய பேர் ஓட்டு போட சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, அதுல திரைப்படத்துறையினரும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? எல்லாருமே அதை சொல்றாங்க அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்திய ஜனநாயக நாட்டில் இது கடமை மட்டும் இல்லை, ஒரு பெருமைக்குரிய விஷயம். உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் தான் இது. ஒரு அப்பா பையன் இருக்காங்க, ஒரு அப்பா ஒரு கருத்து சொன்னால் பையன் ஏற்றுக்க மாட்டார், பையன் சொன்னால் அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இது மாதிரி இருக்கும், நண்பருக்குள்ளே இந்த பிரிவினை இருக்கும், இல்லை நண்பருக்குள்ளே மாறுபட்ட கருத்தெல்லாம் இருக்கும். சரி, அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு மனைவி சொல்கிறாங்க ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கலான்ட்டு, இல்லை ரெட் அடிக்கலாம், அது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விவாதம் வருது, ஏதோ ஒரு ஃபைனல் ஆக போகுது. ஆனால் ஒருத்தருக்கு உரிமையை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் தேர்தல் மட்டும்தான், அப்பா நம்ம கிட்ட சொன்னாலும் சரி, கணவன் சொன்னாலும் சரி, பையன் சொன்னாலும் சரி, ஒரு தனிப்பட்ட முடிவை நானே எடுக்க முடியும். உங்ககிட்ட மண்டி ஆட்டிட்டு கூட நான் ஓட்டு போடும்போது என்னுடைய நினைவில் என்ன இருக்கோ, அல்லது நான் என்ன நினைக்கிறேனோ, நான் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நான் ஓட்டு போட முடியும். இந்த உரிமை வேறு யாருக்குமே கிடையாது. இதில் தலையீடு யாருமே இருக்க முடியாது. அதனால தான் எல்லாருமே சொல்கிறாங்க, ஜனநாயக கடமை ஆற்றுங்கள். காரணம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா. அப்போது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அது யூஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கான காரணம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இது அவங்க சுயலாபத்துக்காக எந்த நடிகர்களோ பிரபலங்களோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதில் அவங்க சொல்லி என்ன ஒரு பெரிய விஷயம் வரப்போகுதுன்னா, அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இதை செய்யணும்ன்றது வலியுறுத்துறதுக்கு காரணம் அதுதான். ஓகே சார், இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஜனநாயக கடமையை காப்பாற்றணும்ட்டு உள்ள போய் ஓட்டு போடுறாங்க. அங்க போயிட்டு யாருக்குமே போடாம நோட்டாக்கு போட்டா வேஸ்ட் தானே சார்? நோட்டா வேஸ்ட்னு யார் சொன்னது? ஒருவேளை அது வேஸ்டா இருந்தா ஏன் வந்து அந்த தேர்தல் மிஷின்ல இருக்கு? அப்ப அந்த நோட்டாவை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படி பல்வேறு கேள்வி இருக்கு, இதுக்கு பதில் எங்க இருக்கு? அதைத்தான் சார் நானும் கேட்கிறேன். இப்படி பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமலே இருக்கு, பதில் இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். இப்போ எனக்கு தெரிந்த பதில், அதாவது இதுதானா பதில்னு எனக்கு கரெக்டாக தெரியாது, இது பதிலாக இருக்கலாம். எப்படின்னா, அப்போ ஏன் நோட்டா கொண்டு வந்தாங்க? ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே கேட்டு பார்த்தா தெரியும். எந்த வேட்பாளரையும் எனக்கு பிடிக்கவில்லை, எந்த வேட்பாளரும் தகுதியானவர்கள் இல்லை, எந்த வேட்பாளரும் எனக்கு வேண்டாம், அப்படி நிராகரிக்க தான் கொண்டு வந்தது நோட்டா. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நான் வேண்டான்னு ஒதுக்குறேன்னா, அதை எப்படி எதிர் வெளிப்படுத்துவது? இவங்க யாருமே எனக்கு பிடிக்கல, வெளிப்படுத்தணும். எப்படி எல்லாத்துலையும் குத்திட்டு வந்து செல்லாத ஓட்டா போகக்கூடாது? யாருமே பிடிக்கலன்னு நீ சொல்றதுக்கு தான் நோட்டா. நீங்க சொல்ற மாதிரி யாருமே பிடிக்கல அப்படின்றதுனால தான் நோட்டாக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால என்ன யூஸ் சார்? என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நோட்டால அதிக ஓட்டு விழுந்தது, எந்த வேட்பாளரையும் பிடிக்கல அப்படின்னு ஓட்டு பார்த்தீங்கன்னா, நோட்டால் அதிகமாக இருந்தால் உடனே அந்த தொகுதியில் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் தேர்தல் வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. அப்போ கொண்டு வந்தால் மற்ற வேட்பாளருக்கு என்ன தோணும், கட்சி மேலிடத்துக்கு என்ன தோணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம வேட்பாளரை பிடிக்கலையா? ஒவ்வொரு கட்சியும் யோசிக்கும், நம்ம வேட்பாளரை பிடிக்கல, நம்ம கட்சியை பிடிக்கல, அப்போ அந்த தொகுதிக்கு நான் எதாவது பண்ணாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஏன்னா எல்லா வேட்பாளரும் நிராகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்தால் தொகுதிக்கு மேம்பாடு வரும். இதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்திருக்கும். ஆனால் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நோட்டான்றது வேஸ்ட்டு, நோட்டாவில் போட்டால் யாருக்கும் யூஸ் இல்லை, அது கிடையாது. நோட்டா என்பது எதிர்ப்பு. ஒரு கட்சியையும் ஒரு வேட்பாளரையும் எங்களுக்கு பிடிக்கவில்லை, என் தொகுதிக்கு உட்பட்ட ஒன்று வேட்பாளரை பிடிக்காம நிராகரிக்கலாம், அல்லது அந்த கட்சியை பிடிக்காம நிராகரிக்கலாம். இந்த ரெண்டும் நடந்ததுனாவே எல்லா தொகுதியிலும் என்ன நடக்கும், ஐயோ நம்ம நல்ல வேட்பாளர்கிட்டலாம் ஓட்டு போட மாட்டாங்க, நோட்டாவில் போட்டுருவாங்கப்பா. இப்போ உதாரணம் சொல்கிறேன், ஒருத்தர் 30, இன்னொருத்தர் 20, இன்னொருத்தர் 20, 60 நோட்டாக்கு வந்தால் அங்கே அதிகபட்சமாக இவங்க யாரையுமே ஏற்றுக்கலன்னா ஒரு வழி இருக்கும். கட்சிக்கும் சரி வேட்பாளருக்கும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, என்ன நம்ம கட்சி ஏற்றுக்கவில்லை, நான் என்ன பண்ணலை அப்படின். அப்போ தொகுதி மேம்பாட்டுக்காக நிறைய பண்ணும் போது, ஒரு பெரிய கட்சியாக இருந்தால் மாநிலத்துக்கு, மத்திய கட்சியாக இருந்தால் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நல்லது பண்ணாதாண்டா மக்கள் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பாங்க, இல்லை நோட்டாவில் போட்டுருவாங்க, அப்போ நம்ம யாருமே நல்லவன் இல்லைன்னு நோட்டா மூலிமா தெரிவிப்பாங்கன்னு தெரியப்படுத்த தான் நோட்டா. இது இப்போ எப்படி போச்சு, நோட்டாவில் போட்டால் வேஸ்ட்டு, நோட்டாவில் ஏன் போடுறீங்க, நோட்டா அது ப்ரோஜனம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. இது இப்போ நம்ம மனசுலேயே எப்படி வந்துச்சு, நோட்டா வேஸ்ட் இல்லை அப்படின்றோம். கொண்டு வரப்பட்ட விஷயமாக இதுவாக தான் இருந்திருக்கும்.
ஆனால் இது மழுங்கடிக்கப்பட்டு இப்போ மாற்றி சொல்கிறாங்க, நோட்டா வேஸ்ட்டு, நோட்டாவில் போடாதீங்க, நோட்டாவில் போட்டால் நோட் பண்ணி எவன் போட்டானோ அவனுக்கு பிரச்சனை வருதெல்லாம் ஒரு பயமுறுத்தி விட்டதுனால நோட்டாக்கு நம்ம போகிறதில்ல. ஆனால் அது ஒரு ஜனநாயக எதிர்ப்பு, நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஜனநாயகத்தில் என் தொகுதியில் என்னை பிடிக்கவில்லை, இந்த கட்சியை பிடிக்கவில்லை, நான் இவர்களை நிராகரிக்கிறேன் சொல்லக்கூடிய உரிமை நோட்டா மூலமா காட்ட முடியும். நோட்டாக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் சார் தெரியுது. நீங்க சொல்றதை கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இதை விட ஒரு ஆச்சரியம், பேசிட்டு இருக்கும் போது இதே மாதிரி சொன்னேன், இந்த நோட்டாக்கு ஓட்டு போடாதன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்கிறாரு, அது எந்த கட்சிது கூடிய சின்ன சார் கேட்கறாங்க, நோட்டா எந்த கட்சி கேட்டாங்க இல்லைங்க அப்படின்னா. அப்ப என்னன்னா அவேர்னஸ் இல்லை, இன்னும் வந்து அது அதுக்கான புரிதல் இல்லை, அது சரியான விஷயமா வந்து இன்னும் கன்வே ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசே இது சொல்லணுன்றேன், கட்சிக்காரங்க அவங்கவுங்க கட்சி சொல்கிற மாதிரி ஒரு அரசு பகிரங்கமாக அறிவிக்கணும், டிவியில், ரேடியோவில், பிட் நோட்டீஸில், பேப்பரில், எல்லாத்தையும் என்ன பண்ணோம், ஒரு வேட்பாளர் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நிராகரிக்க உங்களுக்கான ஏதுவான ஒன்று தான் நோட்டா, எதிர்ப்பை தெரிவிப்பது நோட்டா, இந்த சமூகத்தை மாற்றியமைக்க நீங்கள் நினைத்தால் வேட்பாளரை ஏற்க வேண்டாம் என்று நினைத்தால் நோட்டாவில் ஓட்டு போடுங்கள் அரசு சொல்லும். ஏன்னா அரசு உடைய நிர்ணயம் வைத்துதான் எல்லாமே நடக்குது. அப்ப ஆட்சியாளர்கள் வரவங்க ஒரு 5 வருஷம் அது கண்டினியூ ஆகலாம் ஆகாம போகலாம், ஆனா அரசு என்று தான் கொண்டு வருது. இப்போ தேர்தல் கமிஷன் வந்து ஒரு தனியார் நிறுவனம் கிடையாது, அரசு சார்ந்தது. அப்ப அவங்க அதை வலியுறுத்தணும், இது ஜனநாயக கடமை மட்டும் இல்ல, ஜனநாயக உரிமை, அந்த உரிமை என்னெல்லாம் நீங்க பண்ணணும்னா உனக்கு பிடிச்சிருந்தா போடு, ஒருவேளை யாருமே உனக்கு பிடிக்கல அப்படின்னா இதை போடு, நீங்க இதில் போட்டு எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொல்ல, உனக்கு பிடிக்கவில்லை என்றால் உனக்கு ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை அரசு மட்டும் இல்லை, ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளருமே சொல்லுங்கன்ற, நான் செய்வேன், செய்கிறேன், ஒருவேளை என்னை பிடிக்கவில்லை என்றால் நோட்டாவில் போடுங்கள், யாரு ஓட்டு கேட்க வர்றவங்களே சொல்லணும், நான் செய்வேன் நம்பிக்கை இருந்தால் எனக்கு போடுங்கள், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்ன்றான். வேட்பாளர் வாயிலே சொல்லவை, அந்தந்த கட்சியை சொல்லவை. அப்ப மக்களுக்கு ஆஹா ஆமா நீ நல்லதே பண்ணல, உனக்கு எப்படி போடுவேன், ஆமா நீ இதெல்லாம் செஞ்சல நான் உனக்கு போடுவேன் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு வேட்பாளர்களும் கட்சியும் இவங்க சின்னத்தை சொல்ற மாதிரி எங்கள் உங்கள் ஓட்டு எனக்கே அப்படின்னு அவர் சொல்றாருல, ஒருவேளை என்னை பிடிக்கவில்லை என்றால் உங்கள் ஓட்டு நோட்டாக இருக்கே அதையும் சொல்லணும். ஒன்னாருனா அப்ப தில்லான வேட்பாளர், தில்லான கட்சி அப்படின்னு சொல்லலாம். மக்களும் 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, அப்பவே நீ தேர்தலில் போட்டியிடும் போதே உனக்கு என்னவோ ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க, அப்போ எல்லா தொகுதியும் மேம்பட்டுரும். ஏன்னா ஐயோ மக்கள் தெளிவாயிட்டாங்கப்பா, இனிமேல் நம்ம எதனா பண்ணலன்னா நோட்டாவில் குத்திடுவாங்க, நோட்டால குத்துனா நம்ம யாருமே ஜெயிச்சதா கிடையாது. அப்ப அடுத்தது திருப்பி வேற வேட்பாளர் நிறுத்தணும், நிறைய வேலைகள் இருக்கு. இது ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அரசுக்கு எவ்வளவு செலவு தெரியுமா, ஜனநாயக கடமை ஆற்றுன்றீங்க, நல்லவங்களை தேர்ந்தெடுன்றீங்க, அப்போ அப்படி எடுக்க முடியாத பட்சத்துல செலவு ஆகத்தான் செய்யும், அந்த செலவு தாக்கு பிடிச்சிதான் ஆகணும், அதுதான் எனக்கு தோணுது. அப்ப நோட்டா என்பது கொண்டு வரப்பட்ட போது நல்ல நோக்கத்தில் இருந்தது, இப்ப அதை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நோட்டால போட்டா நோட் பண்ணிக்கிறாங்கப்பா, வீட்டில் வந்து மிரட்டுறாங்க, நோட்டால போட்டா வீணா போயிடும்பா, நோட்டால போறது வேஸ்ட்டுப்பா அப்படின்னு இப்ப மாத்திட்டாங்க. ஆக்சுவலா உண்மையான விஷயத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டால் நிச்சயமா நோட்டா என்பது தேவைதான், அல்லது நோட்டா என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம், அதாவது மக்கள் ஆயுதமாக அது யூஸ் பண்ணுவாங்கன்றது என்னுடைய கருத்து. உண்மையிலேயே சார் நீங்க சொன்ன தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இது நிஜத்துல நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.